கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் 2047 விக்ஷித் பாரத்து 15 லட்சம் பேர்கிட்ட நான் ஆலோசனை கேட்டிருக்கேன், கோடிக்கணக்கான மக்கள்கிட்ட கருத்துக்களை நான் கேட்டிருக்கேன்னு மோடி வந்து கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து ஆகஸ்ட் 15 வரைக்கும் வந்து உருட்டுனார். பயங்கரமாக மிகப்பெரிய அளவில் கேம்பெயின் பண்ணப்பட்டுச்சு. 2024 நாடாளுமன்ற தேர்தலே வந்து அந்த விக்ஸித் பாரத் 2047 1947 2047 இந்தியாவை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போயிடுவேன் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோடி பயங்கரமாக உருட்டினார். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உருட்டுகளெல்லாம் உண்மையா அப்படின்னு ஒரு நபர் வந்து ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் வந்து ப்ரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு கடிதம் போட்டிருக்கிறாரு. அந்த கடிதத்திலேருந்து வந்த ரிப்ளை தான் மோடி வந்து பொய்யிலும் பொய்யன் மகா பொய்யன் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் நிரூபிச்சிருக்கிறது அப்படின்னு சொல்கிறத உறுதிப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2047 இந்த மாதிரி ஒரு டால் கிளைம்ஸ் மக்கள் மத்தியில் விதைச்சிட்டு அவங்க வந்து தப்பிக்கிறது தான் பிஜேபியோட வழக்கமான பாணி. ஸோ அதை தான் வந்து செஞ்சு இப்போ திரும்பவும் ஏமாத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுக்குது. கிட்டத்தட்ட 2-3 வருடங்களாக நான் இதில் வந்து வேலை செஞ்சேன், 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களை நான் நேரடியாக கலந்து ஆலோசிச்சுட்டு ஒரு மிகப்பெரிய திட்டத்தில் வந்து நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் மே அந்த மாதங்களில் பார்த்திங்கன்னா, அதாவது மார்ச்லேருந்து மார்ச் ஏப்ரல் மாதங்களில் பல டிவி சேனல்களுக்கு வந்து அவர் பேட்டி கொடுக்குறாரு. இது எல்லாமே எதை கருத்தில் கொண்டுன்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷனை கருத்தில் கொண்டு தான். எப்படி 2014 வந்து நான் வந்து இந்தியாவை புரட்டி போட்டுருவேன், நான் வந்துட்டால் பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் குறைஞ்சிரும், டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயுடைய மதிப்பெல்லாம் 40 ரூபாய்க்கு கீழே கொண்டு வந்துடுவேன், ஒரு வருடத்திற்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பல உருட்டுகளை உருட்டிட்டு 2014 ஆட்சிக்கு வந்தார் இல்லையா, 15 லட்சம் ரூபா கருப்பு பணத்தெல்லாம் மீட்டுட்டு வந்து நான் கொடுத்துருவேன்னு சொன்னார். இதெல்லாம் சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பற்றின எந்த ஒரு தகவலும் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். மக்களும் வந்து 2014 சொன்னது 2019 அந்த புல்வாமா தாக்குதலை வச்சு வெற்றி பெற்றாங்க. 2024 உடனே விக்ஷித் பாரத் 2047 விஷன் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் மோடி கேரண்டின்னு ஆரம்பித்தாங்க. இப்போது இந்த ப்ரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸில் அந்த பிஎம்ஓ ஆஃபீஸில் வந்து ஒரு ஆர்டிஐ தகவல் போட்டு அந்த மாதிரி மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் இருக்கா, எத்தனை பேர் ப்ரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ்க்கு வந்தாங்க, ப்ரைம் மினிஸ்டர் கலந்து ஆலோசித்தாங்க, இப்போ வேரியஸ் எக்ஸ்பர்ட் அதாவது எக்கனாமிஸ்ட்டு பெரிய பெரிய பிரபலங்கள் அப்புறம் ஏஐ தொழில்நுட்பத்தை நான் பயன்படுத்தியிருக்கிறேன் அப்படின்னு பயங்கரமாக அள்ளி விட்டார் மோடி. அதை சினிமா பிரபலங்களெல்லாம் கூட்டி வச்சுட்டு பத்திரிகையாளர்கள்லாம் சுற்றி உட்கார வச்சுட்டு ஐ ஹாவ் அன் ஐடியா இந்தியாவுக்காக எனக்கு ஒரு திட்டம் இருக்குது அப்படின்லாம் சொன்னார் இல்லையா. அதை பற்றின தரவுகள் என்னென்ன இருக்குது, அதோட ஸ்டேட்டஸ் என்ன, இப்போ என்னென்ன இடத்துல இருக்குது அப்படின்னு ஆர்டிஐயில் கேட்கப்பட்ட கேள்விக்கு அந்த மாதிரி எந்த ஒரு தகவலுமே இல்லை அப்படிங்கிற பதில் தான் இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கை வந்து இந்திய மக்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு புறம் வந்து வெறும் பொய்யையே சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த மோடி, அதே சமயத்தில் இன்னொரு புறம் பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து மக்களோடு மக்களாக பழகி கொண்டு வராரு. ஸோ இந்த விவாதங்கள் தான் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் ஒரு பெரிய விவாதமாக மாறி இருக்கிறது. டெல்லியில் ஒரு பார்பர் ஷாப்பில் போயிட்டு தன்னுடைய தாடியை ட்ரிம் பண்ணுறதுக்காக ராகுல் காந்தி அவரோட ட்ரிம் பண்ணிவிட்டு கலந்துரையாடல் ஆடுகிறாரு. அந்த முடிவெட்டக்கூடிய நபர் வந்து ஒரு கருத்து சொல்கிறார், கண்ணெல்லாம் கலங்கி கண்ணீரில் தண்ணீர் வருது, கடினமாக நான் உழைக்கிறேன் ஆனால் எங்களால் பணத்தை சேமித்து வைக்கவே முடியலை அப்படின்னு அழுது புலம்புறாரு. இது முதல் முறையாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உத்தரப்பிரதேசத்தில் கூட ரேபர்லி தொகுதிக்கு போகிறப்ப அங்கே ஒரு செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளிகிட்ட உரையாடுறப்பையும் ராகுல் காந்திக்கிட்ட அந்த சாதாரண தொழிலாளி சொன்னது வந்து, இரவு பகலாக நாங்கள் உழைக்கிறோம், எங்களுடைய சாதாரண பசியை போக்குறதுக்கு கூட எங்களால் சம்பாதிக்க முடியலை அப்படிங்கிற ஒரு கருத்தை அந்த தொழிலாளி சொன்னார். ஸோ இது மட்டும் இல்லை, பல தொழிலாளர்கள் மத்தியில் ராகுல் காந்தி அவர்கள் கலந்துரையாடி பல விஷயங்களை வந்து இந்த மாதிரியான ஸ்டேட்டஸ் தான், 12 மணி நேரம்னு உழைக்கிறோம், உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய பெருவாரியான பணத்தை வந்து ஜிஎஸ்டி மூலமாக வரியாக இந்த அரசுக்கு செலுத்துகிறோம், ஆனால் திரும்பி எங்களுக்கு எதுவுமே கிடைக்கிறதில்ல அப்படிங்கிற ஒரு புலம்பலை சாதாரண சாமானிய மக்கள் வந்து ராகுல் காந்தி கிட்ட தெரிவித்தாங்க. ஸோ இந்த 10 வருஷத்தில் மோடி அரசாங்கத்தை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதைத்தான் பண்ணியிருக்குது. அம்பானி அதானி போன்ற மிகப்பெரிய பணக்காரர்களை மேலும் மேலும் பணக்காரர்களாக உருவாக்கி விட்டுருக்குது மோடி அரசாங்கம். ஆனால் 140 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய இந்த பெரிய நாட்டில் வெறும் 3-4 இல்லை 10 அதிகபட்சம் போனால் ஒரு 10% பணக்காரர்களுக்கு மட்டுமே
இந்த மோடி அரசாங்கம் வந்து ஆட்சி நடத்தியிருக்கிறாங்க. அதுவும் எவ்வளவு தைரியமாக போய் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய மீடியா வந்து எந்த ஒரு மீடியாவும் மோடி சொன்ன இந்த பொய்யை குறித்து எந்த ஒரு கேள்வியுமே கேட்கலை. அதாவது விக்சித் பாரத் 2047 திட்டம்னு சொன்னீங்களே, அந்த திட்டத்துடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன? 15 லட்சம் பேர்கிட்ட ஆலோசனை கேட்டேன்னு சொன்னீங்கன்னா, உங்கள் ப்ரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸுக்கு எத்தனை பேர் வந்திருக்கணும், எத்தனை தடவை அந்த மாதிரியான மீட்டிங்கள் நடந்திருக்கணும்? அப்படி ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா ப்ரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸுக்கு சாதாரணமாக ஒருத்தர் வந்துட்டு போனாலே அது யார் என்ன எல்லா தகவலும் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குமே. மீட்டிங் நடக்குதுன்னா மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் நடந்திருக்கணுமே. அப்படின்னா அதெல்லாம் காட்டுங்க அப்படின்னு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு பதிலே இல்லை. அப்படி ஒரு தகவலே இங்கே கிடையாது அப்படின்னு ப்ரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் சொல்லுது அப்படின்னா, எந்த அளவுக்கு ஒரு இந்திய பிரதமர் வந்து அப்பட்டமாக பொய் சொல்லி மக்களை ஏமாத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுல தெள்ள தெளிவாக தெரியுது. இதுவரைக்க 10 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டார். கருப்பு பணத்தை மீட்க வந்த கடவுளுடைய அவதாரம் அப்படின்னு சொல்ல மோடி அவர்கள் கருப்பு பணத்தை எவ்வளவு மீட்டார் அப்படிங்கிற வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் இன்னொரு கேள்வி. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா 16 லட்சம் கோடி, இன்னொரு ஒரு சைடு, இன்னொரு சைடு ஒட்டுமொத்த வாராக்கடன் 25 லட்சம் கோடி பெரும் முதலாளிகளுக்கு இந்த மோடி அரசாங்கம் தள்ளுபடி பண்ணியிருக்கிறது. 36,000 கோடி ரூபாய், அதாவது 2021-23 அந்த காலகட்டத்தில் மட்டுமே 36,000 கோடி வந்து வங்கிகள் வந்து இந்த அபராதம் மூலமாக வசூல் பண்ண தொகை. ஏடிஎம்க்கு சார்ஜு இருக்கட்டும், 4 தடவைக்கு மேலே அதிகமாக எடுத்தால் அதுக்கு அபராத தொகை, மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலைனா அதுக்கு அபராத தொகைன்னு வசூல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்படி சாதாரண சாமானிய மக்களை கொள்ளையடித்து பெரும் பணக்காரர்களை வாழ வச்சிருக்கிறார் மோடி. ஆனால் திரும்ப அந்த சாதாரண சாமானிய மக்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2047 விக்சித் பாரத் அப்படின்னு ஒரு டால் கிளைம், ஒரு ஊதி பெருசாக்கப்பட்ட பொய்யை தான் பரிசாக கொடுத்துருக்கிறாரு அப்படின்றத இப்போ மீண்டும் வெளியே அப்பட்டமாக தெரிய வந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதனால தான் வந்து வட மாநிலங்களில் வந்து இன்றைக்கு வந்து மக்கள் வந்து மோடியை நம்ப தயாராக இல்லை. அதனால தான் ஆர்எஸ்எஸ்க்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி ரிப்போர்ட்டு இன்டர்னலாக நடத்தின சர்வே மூலமாக போயிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியையும் ஆர்எஸ்எஸ் அமைப்பையும் இந்துத்துவ கொள்கையையுமே வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இப்போ நம்ப தயாராக இல்லை. அதற்கு அடிப்படை காரணமே வந்து மக்களுடைய உணர்ச்சிகளை தூண்டி விட்டு இவனுங்க வந்து அதிகாரத்தையும் அதாவது செல்வத்தையும் அபகரிக்கிறதுக்கு தான் முயற்சி செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத மக்கள் இன்றைக்கி வட மாநிலங்களில் புரிஞ்சுக்கிட்டாங்க. இவர்கள் தேர்தல் ஆணையத்தை கையில் வச்சுக்கிட்டு, பத்திரிகை ஊடகங்களை கையில் வச்சுக்கிட்டு, சில அதிகாரிகளை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற எல்லா முள்ளமாரித்தனமும் பண்ணிக்கிட்டு தான் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறாங்கன்னு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறது. எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டுகளாக மட்டும் இல்லாமல் மக்களுடைய குற்றச்சாட்டுகளாகவே இன்றைக்கி மாறிக்கிட்டு வர்றத பார்க்க முடியுது. சமூக வலைதளங்களில் அப்பட்டமாக தெள்ள தெளிவாக தெரியுது மோடி அவர்கள் இதுவரைக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை எதை நிறைவேற்றியிருக்கிறாரு, எத்தனை சதவிகிதம் நிறைவேற்றியிருக்கிறாரு, அவர் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் போனதற்கு அவர் என்றைக்காவது பொறுப்பேற்றிருக்கிறாரா அப்படிங்கிற பல கேள்விகளை வந்து சாமானிய இந்திய குடிமக்கள் வந்து கேட்க தொடங்கியிருக்கிறாங்க. இதை வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா ஊடகங்கள் வந்து ஓரளவுக்கு சுதந்திரமாக இருந்தது, தன்னிச்சையாக இருந்தது. அவர்கள் வந்து அன்றைக்கு வந்து எல்லாத்தையும் விவாதத்துக்கு கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி மோடி அரசாங்கம் முழுக்க முழுக்க அனைத்து ஊடகங்களையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுகளை வச்சுருக்கு. அப்படி இல்லைன்னா ஊடகங்கள் அனைத்தும் கார்ப்பரேட் மயமாக்கப்பட்டு அந்த கார்ப்பரேட் முதலாளிகள் வந்து மோடிக்கு விசுவாசமாக இருக்கிறதுனால மக்களுக்கு வந்து அந்த செய்திகள் எல்லாமே போய் சேரதில்லை அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 70 ரூபா இருந்த பெட்ரோல் இன்றைக்கி 100 ரூபா 110 ரூபா வந்து நிற்கிது. இதுதான் மோடியினுடைய சாதனை. சாமானிய மக்கள் சாதாரண நேரடி வரிகள் மூலமாகவும் மறைமுக வரிகள் மூலமாகவும் தங்களுடைய உழைப்பில் பெரும்பகுதியை வந்து இந்த அரசாங்கத்துக்கு வரியாக தான் செலுத்துகிறாங்க. ஆனால் திரும்பி கிடைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் பெரிய ஏமாற்றமாக இருக்கிறது. தமிழ்நாடெல்லாம் அதிகப்படியான ஜிஎஸ்டி வரி கட்டுது, ஆனால் திரும்ப என்ன கிடைக்கிது, மெட்ரோ ரயிலுக்கு வந்து காசு கிடைக்கிறதில்ல, வெள்ள பாதிப்புக்கு காசு கிடைக்கிறது இல்லை. ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கும் குஜராத் மாநிலத்துக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் பெருவாரியான நிதிகளை ஒதுக்குறாங்க. ஆனால் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா மாட்டு சாணி அள்ளுறதுக்கும் மாட்டுக்கு ஆம்புலன்ஸ் கட்டுறதுக்கும் பணத்தை ஒதுக்குறாங்க. அந்த பணமும் முறையாக செயல்படுத்தப்படுகிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. இப்போது சமீபத்தில் வந்த சிஏஜி அறிக்கையில் 7.5 லட்சம் கோடி ஊழல் அப்படின்னு வந்துச்சு. அதை பற்றின எந்த விவாதத்தையுமே இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் பண்ணவும் இல்லை. அதற்கான பொறுப்பேற்று அந்த அமைச்சர் எந்த விளக்கமும் கொடுக்கவும் இல்லை. ஆனால் ஒன்றுமே இல்லாத 2G அலைக்கற்றை இடஒது அந்த ஒதுக்கிய அந்த ஏலத்தை வந்து அதில் 176,000 கோடி வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் தம்பட்டை அடிச்சிட்ருக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு ஊழல் வந்துச்சு அப்படின்னு சொன்ன காலகட்டத்தில்
தொலைபேசியினுடைய கட்டணங்கள்லாம் வந்து வெறும் 1 ரூபாய்க்கெல்லாம் நம்ம ஃபோன் பேசியிருக்கிறோம், 10 ரூபாய்க்கெல்லாம் ரீசார்ஜ் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி மினிமமே 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்குது. இன்கமிங் வரணும்னாலே நம்ம ரீசார்ஜ் பண்ணால் தான் வருவோம் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு மோடி வந்து கொண்டு வந்து தள்ளியிருக்கிறாரு. இதில் 2047 விக்சித் பாரதா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் கேட்க தோணுது. இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.